அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பயிற்சி மூணு புள்ளி மூணு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம இதில் அஞ்சு கணக்கு பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் ஆறாவது கணக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புக்கில் போய் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஆறாவது கொஸ்டின் பின்வரும் முப்படி சமன்பாடுகளை தீர்க்க இதான் கொஸ்டின்னு ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொன்றாவே ஆன்சர் பார்க்கலாம் வாங்க நீங்கள் கேட்கலாம் சார் என்ன சார் கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு க்ளூ கூட கொடுக்கல பட் ஆனால் தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா தீர்க்கனாலே மூலங்கள் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு இருக்கனால மூணு ஆன்சர் தேவை ஸோ இது எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிக்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதாவது கெழுக்களின் கூடுதல் கெழுக்களின் கூடுதல் பூஜ்ஜியம் அப்படின்னா எக்ஸிசி கோல்டு ஒன்றுன்னு அர்த்தம் அதே இது ஒன்று விட்டு ஒன்று கெழுக்களின் கூடுதல் சமம் அப்படின்னா எக்ஸிசி கொண்டு மைனஸ் ஒன்று இந்த ரெண்டு இந்த சின்ன கான்செப்டை தான் இந்த கணக்கே ஸோ இப்போ பாருங்களேன் ஃபஸ்ட்டு கெழுக்களையும் கூடுதல் பார்க்கலாம் எட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூணு இருக்குது ஸோ எட்டுலேருந்து மைனஸ் ரெண்டை கழிச்சா ஆறு மைனஸ் ஏழு ப்ளஸ் த்ரீ ஆறுலேருந்து மைனஸ் ஏழை கழிச்சா மைனஸ் ஒன்று ப்ளஸ் த்ரீ இஸ் இகோல்டு ரெண்டுன்னு வருது ஸோ ஜீரோ வரலை ஸோ எக்ஸிகோல்டு ஒன்று கிடையாது அடுத்து இது எப்படி சார் அப்படின்னா ஒன்று விட்டு ஒன்று ஸோ அப்போது ஃபஸ்ட்டு உள்ளதே தேர்டு உள்ளதே கூட்டுங்க என்ன வரும் எட்டு மைனஸ் ஏழு அப்போது வெறும் ஒன்று தான் அதே போல் செகண்ட் உள்ளதே லாஸ்ட்டு ஃபோர்த்து உள்ளதே அப்போது மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ இங்கே ஒன்று ஸோ ஒன்று விட்டு ஒன்று கெளுக்கணி கூடுதல் சமம் ஏன்னா இங்கே ஒன்று தான் கிடைக்கும் இங்கே ஒன்று ஈக்குவல் ஸோ அப்போது எக்ஸ் இசிகோல்டு மைனஸ் ஒன்று ஒரு காரணி அவ்வளோ தான் ஸோ இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்காக தான் உங்களுக்கு சின்ன ட்ரிக்கு தான் எப்பயும் போல் இப்படி டானா வகுத்தல் மாதிரி பார்த்துக்கோங்க இது ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான் எட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூணு இதை அப்படியே ஃபஸ்ட் எழுதிக்கோங்க ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு காரணம் என்பது மைனஸ் ஒன்று ஸோ மைனஸ் ஒன்று வெளியே போட்டாச்சு ஃபஸ்ட்டு எப்பயும் போல் ஜீரோ போட்டுக்கணும் அப்போது அப்படியே தான் எட்டையும் ஜீரோவும் கூட்டினா எட்டு தான் ஸோ ஓர் மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு ஸோ மைனஸ் எட்டையும் மைனஸ் ரெண்டையும் கூட்டினா மைனஸ் பத்தாயிரம் இப்போ பாருங்கள் ஓர் மைனஸ் பத்து மைனஸ் பத்து பட் இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகி பத்தாயிரும் ஸோ அப்போது பத்துலேருந்து ஏழை கழிச்சிங்கண்ணா மூணு ஸோ இப்போ ஓர் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ அப்போது இங்கே ஜீரோ வந்துடும் ஸோ இதுதான் மீதி மீதி நம்மளுக்கு ஜீரோ இருக்குது ஸோ நோ ப்ராப்ளம் இப்போ இதை என்ன பண்ணோம் எட்டு மைனஸ் பத்து மூணு அப்படியே எழுதியாச்சு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கோங்க ஸோ இது அடுக்குப்படினால ஃபஸ்ட்டு எக்ஸு ஸ்கொயரு அடுத்து எக்ஸு அவ்வளோதான் இது தான் நம்மளுக்கு மற்றொரு காரணி ஸோ இதை என்ன பண்ணுவோம் நம்ம காரணிப்படுத்தல் முறை தான் ஸோ காரணிப்படுத்தல் முறை எப்படி பாருங்கள் எட்டையும் மூணையும் பெருக்குங்க எட்டு மூணா இருபத்தி நாலு அப்போது பெருக்குனா இருபத்தி நாலு கூட்டினா என்ன வரணும் பத்து வரணும் அப்போது எப்படி வரும் நாங்க இருபத்தி நாலு ஸோ கூட்டினா பத்து மைனஸ் பத்து நாளாக ரெண்டுக்குமே மைனஸ் குறி சோ முன்னாடி இப்போ எட்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது ஸோ எட்டு எக்ஸால் ரெண்டே வகுத்துருங்க சோ அப்போ என்ன வரும் ஒரு நாள் நாலு 4 எட்டு இது மூவ் ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு அப்போது இங்கே என்ன இருக்குது நாலு எக்ஸ் இது மைனஸ் மூணு இங்கே ரெண்டு எக்ஸ் மைனஸ் இசிகோல்டு ஜீரோ இப்போ பாருங்களேன் 4X எக்ஸ் மை மைனஸ் த்ரீ இசி கோல்டு ஜீரோ ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இசி கோல்டு ஜீரோனு தனியாக இந்த மைனஸ் த்ரீ ஆகிட்டு போனால் நாலு is equal ப்ளஸ் த்ரீ ஆக மாறும் அப்போ எக்ஸிசி equal த்ரீ பை ஃபோர் அதே போல் இந்த மைனஸ் 1 ஆங்கிட்டு போனால் டூ is equal கோல்டு ஒன் ஆயிரும் எக்ஸிசி 1 ஒன் பை டூ அப்படிங்கிடைக்கும் ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸிசி கொல்டு மைனஸ் ஒன்றுன்னு ஒரு காரணி கிடச்சிச்சு ஸோ மூணு காரணி கிடச்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணுமே ரைட்டான புக் பேக்கில் போய் செக் பண்ணலாம் வாங்க இந்த தான் இருக்குது ஆன்சரு ஆறாவது செகண்ட் சம்மு தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் மைனஸ் ஒன்று ஒன் பை டூ த்ரீ பை ஃபோர் அதாவது இது மூணு ஆன்சர் தான் முக்கியம் கம்மாக போட்டிருக்கனால நம்மளுக்கு ஆர்ட்ருலாம் தேவை எப்படினாலும் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பீன் சாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை பை